அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பலர் வெற்றி கண்ட ஒரு வசியம் உரையது. எண்ணிக்கையே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் விரும்பின நபர் அவங்களாகவே உங்களை அழைப்பாங்க. அது ஆங்கனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த வசிய முறை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசிய முறை. இந்த பயன்படுத்துகிறவங்களுக்கு தோல்வியே கிடையாது என்று குறிப்புகளில் இருக்குது. பலரும் பயன்படுத்தியிருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. நீங்களும் இந்த வசிய முறையை பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் நாங்கள் இந்த பதிவை இந்த இயந்திரத்தை பதிவு செஞ்சுருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது, வசிய இயந்திரம். இதை வரக்கூடிய நாள் நேரம் என்ன, என்ன கலர் பேனாவால் நீங்கள் வரையணும், இது எவ்வளவு இயந்திரங்கள் வரையணும், வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பெண்கள் தீட்டினர்கள்லாம் பண்ண வேண்டாம், அது ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறோம், இந்த பதிவிலையும் சொல்லிடுறோம். நீங்கள் விரும்பும் நபர் எங்கேயே இருந்தாலும் சரி, உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாட்டில் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, தைரியமாக பண்ணலாம். இதனால் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஏற்படாது. பொறுமை மிக மிக அவசியம். இதற்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுக்கு நிரந்தர பலன் தரக்கூடியது. வெற்றியை உறுதியாக தரக்கூடிய வசிய முறைங்கிறதால பொறுமையாக பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு வசிய முறைகளை கையாளலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நிச்சயமாக கையாளலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க, அதாவது ஸ்க்ரீனில் வரப்போகிற அல்லது பார்த்துட்டுருக்கிற இந்த யந்திரத்தை வந்து ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாவால் கூட நீங்கள் வரையலாம். உங்கள்கிட்ட ப்ளூ கலரோ பிளாக் கலரோ ரெட்டோ பச்சையோ என்ன கலர் இருக்கோ, உங்கள் மொபைல் சைஸில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் பேப்பர். இல்லை மொபைல் சைஸ் அளவு பேப்பர் எடுத்துக்கிட்டால் கூட போதும். மொத்தம் 11 பேப்பர்கள் எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில். பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும். அதில் டெய்லி ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். இல்லை அன்னன்னைக்கு கூட நீங்கள் ஒரு புது பேப்பரை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இயந்திரம் வரையணும், வரைஞ்சி முடித்த அப்புறம் எரிச்சிடணும். இப்படி 11 நாள் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் பெண்களுக்கு ஏதாவது தீட்டு இது ஏதாவது வந்துடுச்சுனாக்கா அந்த 3 கழித்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசிய முறை இது, பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எந்த டைம் வேணுனாலும் இங்கே எரிக்கலாம். முதல் நாள் 8 எரிச்சோம்மா காலையில், மறுநாள் 8 எரிக்க முடியலையேங்கிற கவலையே வேண்டாம். வீக் டே இங்கே இந்த 11 நீங்கள் எந்த டைம் வேணுனாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். சாம்பலை ஒரு கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஸ்கிரீனில் பார்க்க போகிற இயந்திரம் வந்து எப்படி ஃபில் பண்ணணுனாக்கா 9 வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 786 போடுங்க, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு 11, 18, 16 மேலேருந்து கீழே, அப்புறம் நடுவில் 13, 17, 15, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 14, 19, 12, அதுக்கப்புறம் கீழே நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பேர். உங்கள் பேர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த செய்யது நீங்கள்ங்கிறதுனால உங்கள் பேர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் 3 உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆகையால் 3 ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுருங்க. 11 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, பயன்படுத்துங்க. நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.